வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போலதான் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தடம் முரண்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸ்பிரஸ் தான் தடம் முரண்டுச்சு. சாலிமார் எக்ஸ்பிரஸ் மும்பை லோகமானிய திலக்கிலிருந்து சாலிமார் போயிட்டு இருக்கிறது. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட நம்பர் வந்து 180-29. கவுரா மும்பை லைனில் இந்த விபத்து நடந்துச்சு. நாக்பூருக்கு பக்கத்தில் கலும்னான்னு ஒரு ஸ்டேஷனு, நேற்று மதியம் 1:46 துருவானுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் காம்டி. இந்த ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிற போது இந்த விபத்து நடந்திருக்கு. இறங்கினது கார்டு இருந்த பொட்டியும் அதுக்கு முன்னாடி பொட்டியும். கார்டு பார்த்துட்டு உடனடியாக ஃபோன் பண்ணுறாரு, வாக்கி டாக்கியில் கூப்பிட்டு லோக்கோ போயில் விட்டுட்ட வண்டி தண்டவாளத்தில் போல தரையில் போது வண்டியை நிறுத்துங்க. அவரும் ஐயோ தரையில் போதான்னு வண்டியை நிறுத்திட்டார். இல்லைன்னா என்ன 4-5 பொட்டி சேர்ந்து கவுந்துருக்கும். இந்த லேடி ஆபீசர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர். தரையில் போன ட்ரெயினை தூக்கி தண்டவாளத்தில் வைக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான் இந்த லேடி அதிகாரி வந்துட்டு இருக்காங்க. டாக்கி வச்சு தூக்கிட்டு இருக்காங்க. ट्रेन नंबर 18029 डाउन CSMT शालीमार है. इस ट्रेन में ये ट्रेन कलमना स्टेशन से गुजर रही थी, तो इसके दो कोच हैं. एक S2 कोच है जो कि इंजन से 12वां है और एक पार्सल वैन है जो कि इंजन से 3रा है. ये दोनों कोच डिरेल हुए हैं और प्राप्त जानकारी के अनुसार कोई भी पैसेंजर हताहत नहीं है. रेलवे प्रशासन पूरी अपनी मतलब ताकत झोंक रहा है जिससे कि जल्दी से जल्दी कोचेस को रिलीज. பயணிகளெல்லாம் இறக்கி விட்டுட்டு புட்டியோட இந்த பக்கம் ஒரு குரூப் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பயணிகள்லாம் காத்துட்டு இருக்காங்க ட்ரெயின் எப்போ மறுபடியும் தண்டவாளத்துக்கு வரும் அப்படின்னு. ஒரு வழியாக தரையிலேருந்து தண்டவாளத்துக்கு வந்து ட்ரெயின் புறப்படுறதுக்கு 8 மணி நேரம் ஆகிட்டு. பஸ்ஸு லாரிகள்லாம் ஜாக்கி வச்சு தூக்குற மாதிரி தான் தூக்குனாங்க. தூக்கி ஒரு வழியாக தரையிலேருந்து தண்டவாளத்தில் வச்சுட்டாங்க. இந்த பெண் அதிகாரி கடைசி வரைக்குமே ஸ்பாட்டில் இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணாங்க. வேகமாக ரெஸ்டோர் பண்ணிட்டாங்க. 8 மணி நேரத்தில் விபத்து நடந்து அதே பெட்டியை மறுபடியும் ரன் பண்ணிட்டாங்க. விபத்து அடிக்கடி நடந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு பொறுப்புணர்வோடு அதிகாரிகள் செயல்படுறாங்கல்ல, அது ரொம்ப பாராட்டணும். பயணிகள் ரயில் தண்டவாளத்தை விட்டு இறங்குறது, ஏறுறது, பிறல்றது, உருள்றது, மோதுறது இதெல்லாம் கேட்குற போது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன உயிர்ச்சாதம் இல்லை, சின்ன ஆக்சிடெண்ட்டு அம்புட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். மீண்டும் அடுத்த விபத்தில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.